ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர்ங்க. எல்லா பேத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சோ நல்லா இருக்காரு, நான் சரியா தூக்கம் இல்ல. நைட் கொஞ்சம் படம்லாம் பார்த்துட்டு லேட்டா தான் தூங்கினேன், ஏன்னா நியூ இயர் இல்லையா அதனால. சோ 2023 முடிஞ்சிருச்சு, பிறக்கிற வருஷம் 2024. 2023 நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், பட் இருந்தாலும் சொல்றேன். 2023 எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். இல்ல, கெட்ட விஷயங்கள் தான் எல்லா பேத்துக்கும் நிறைய வெள்ளத்துல இருந்து மாதிரி நிறைய துக்ககரங்கள் வந்து எல்லாமே இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. சோ பிறக்கிற வருஷத்துல அப்படிலாம் இல்லாம நல்லபடியா அப்படித்தான் வருஷ வருஷம் நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எல்லாம் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. சோ வாழ்க்கைனா அப்படிதானுங்க, நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தானுங்க வர்றோம். எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம போகணும். முடிஞ்ச அளவுக்கு 2024 எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும்னு, எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம். நல்ல ஒரு வைப்லயே இருங்க, நல்ல விஷயங்களை ஏத்துக்குங்க, கெட்ட விஷயங்களை பக்கத்திலே விடாதீங்க. உலகமே கொண்டாடுற ஒரு விஷயம் அப்படின்னா நியூ இயர் மட்டும்தாங்க. ஏன்னா தீபாவளி பொங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் கொண்டாடுவாங்க, ரம்ஜான்லாம் முஸ்லீம் கொண்டாடுவாங்க, கிறிஸ்துமஸ் தான் கிறிஸ்டின் கொண்டாடுவாங்க. ஆனா நியூ இயர் மட்டும் எல்லாருமே கொண்டாடுவாங்க ஜாலியா. சரிங்க, நம்மளுக்கு காலையில எழுந்திரிச்சிருப்பா, இன்னைக்கு டே ஃபுல்லாவே நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சூப்பரா ஒரு கோலத்தை போட்டு அசத்திட்டு வந்துடலாம். என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் கோலம்லாம் போட்டிருப்பீங்க, நீங்க என்ன மாதிரி கோலம்லாம் போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க, நீங்க நம்ம கோலம் போட போகலாம். என்னோட கோலம் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுதாங்க என்னோட நியூ இயர் கோலம். நல்லா இருக்கா? ஹாப்பி நியூ இயர்லாம் எழுதி 2024 எல்லாம் போட்டேன், நல்லா இருக்கா? நீங்களும் நியூ இயர்க்கு என்ன கோலம் போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து விட்டு பொண்ணு வேற வந்து எனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவளை நிறைய வீடியோஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சீக்கிரம் எந்திரிச்சிட்டா வந்துட்டு